நாம் செவித்துக்கொள்கிறோம். திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அதாவது தன்னுடைய பாரதந்திரியத்தை வெளியிட்டுக் கொண்டு, அதாவது தன்னிடம் உண்மையான பக்தியோடு யார் இருக்கின்றானோ அந்த பக்தனுக்கு இவன் சேவகம் செய்வார். மகாகவி பாரதியார் சொல்லவில்லையா கண்ணன் என் தோழன், கண்ணன் என் சேவகன் என்று சொல்லவில்லையா மகாகவி பாரதியார்? அந்த மாதிரி அந்த எம்பெருமானே தன்னிடம் பக்தி செலுத்துவோரிடம் அவன் சேவகம் செய்ய தயாராகி விடுவானாம். அடுத்ததாக உறையூர் திவ்ய தேசத்து திருக்கோவில் என்ற சம்பிரதாயத்தில் அழைக்கப்படுகிற உறையூர் திவ்ய தேசத்து எம்பெருமான் இந்த பெருமாளை பற்றி ஒரு பாசுரத்திலே ஒரே ஒரு கோழியும் என்றுதான் இருக்கிறது. அந்த உறையூர் கவர்ந்தள்ளின் தாயார் சமயத்தை அந்த பெருமாள் அழகிய மனவாளனுடைய மரியாதையை ஆண்டவர் சுவாமிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக இங்கே மாலை மரியாதைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக நாம் திருக்குடந்தை சக்கரபாணி பெருமாள் அந்த திவ்ய தேசத்திலே அந்த திருக்கோயிலே சக்கரத்தாழ்வார் விசேஷம். அந்த சக்கரத்தாழ்வாரை நாம் சேவித்தோமானால் நம்முடைய பிணிகள் எல்லாம் தீரும். அந்த பெருமாளை நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும், சக்கரத்தாழ்வாரை நினைத்தாலே போதும். சக்கர ரூபஸ்ய சக்ரீனஹா என்கிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட அந்த பெருமாளுடைய மரியாதை சக்கரவர்த்தி திருமகன் அனுகிரகம். அடுத்ததாக சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுடைய அனுகிரகம். இதோ ஆண்டவன் சுவாமிகளுக்கு இங்கே அறிவிக்கப்படுகிறது சக்கரவர்த்தி திருமகன் வடுவோர் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இவ்வாறு ஆச்சாரியர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்பதை நமக்கு முதல் முதலிலே காட்டிக் கொடுத்தவர் மதுரகவி ஆழ்வார். ஆக அவர் காட்டித்தந்த அந்த வழியைத்தான் சுவாமி தேசிகன் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே என்று அழகாக குறிப்பிட்டார். ஆக அவருடைய அந்த தொல்வழி அது நல்வழியாக போற்றப்படுகின்றது. அடுத்ததாக ஆண்டவன் சுவாமிகளுக்கு மாலை மரியாதைகள் சால்வைகள் அணிவிக்கப்படுகின்றன. இங்கே ஆண்டவனுக்கு திவ்ய தேசத்து மாலை மரியாதைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே பாசுரங்கள் பாடினார் மதுரகவி ஆழ்வார். இவ்வாறு வடுவூர் பெருமாளுடைய அனுகிரகம் அழகான கோயில். அந்த ராமபிரானை சேவித்துக் கொண்டே இருக்கலாம். மதுராந்தகம் எரிகாத்த ராமனைப் போல அந்த பெருமாள் நம் உள்ளத்தை கவர்பவர். சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே என்று சொல்லி பிளரோகாச்சாரியர்
அழகான ஒரு ஸ்ரீசூக்தியை அருளி செய்தார். மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமான் தங்களுக்கு தரிசனம் கொடுத்தால் அவனை வாயார வாழ்த்தி பேசுவார்கள், தரிசனம் தராது போனால் வாழ்ந்தே போம் நீரே என்று சரித்து பேசுவார்கள். ஆனால் ஆச்சாரியர்களை நாம் சோத்திரம் பண்ணால் அந்த நிலை இல்லையே. ஆகவேதான் மதுரகவி ஆழ்வார் தனக்கு ஆச்சாரியனாக விளக்கக்கூடிய நம்மாழ்வாரை பற்றியே 10 பாடல்கள் முனைந்தார். மண்ணினின் சிறுத்தாம்பு என்கிற உயர்ந்த அந்த அர்த்தங்களோடு கூடின பிரபந்தத்தை அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார். ஆகவேதான் மதுரகவி ஆழ்வாரை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மிகவும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அடுத்ததாக நாம் தரிசிப்பது திருச்சேரை சாரநாத பெருமாள். பஞ்சசார கஷேத்திரம் என்று சொல்வார்கள். சாரநாத பெருமாள், சாரநாயகி, சார புஷ்கரணி, சார விமானம், சார கஷேத்திரம். ஆக பஞ்சசார கஷேத்திரத்திலே இருந்து வந்திருக்கிற இந்த மாலை மரியாதை இதோ நாம் சேவிப்பது ஆண்டவன் ஆசிரமம் அமைந்துள்ள ஆண்டவன் ஆசிரமத்திலே இருந்து ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாளுடைய அந்த மாலை மரியாதை ஆகிறது. இவ்வாறு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ரங்கராமானுஜ மகாதேசிகன் தான் பட்டத்திற்கு வந்து 1989 ஜூனிலே பட்டம் ஏற்ற நாளிலே இருந்து அவர் செய்த எத்தனையோ காரியங்கள் இமாலய காரியங்கள் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் புஸ்தகங்களை வெளியிடுவது அவர் வழக்கம். அடுத்ததாக காஞ்சிபுரத்திற்கு ஆழ்வார்கள் எம்பெருமான் தங்களுக்கு தரிசனம் கொடுத்தால் அவனை வாயார வாழ்த்தி பேசுவார்கள், தரிசனம் தராது போனால் வாழ்ந்தே போம் நீரே என்று சரித்து பேசுவார்கள். ஆனால் ஆச்சாரியர்களை நாம் சோத்திரம் பண்ணால் அந்த நிலை இல்லையே. ஆகவேதான் மதுரகவி ஆழ்வார் தனக்கு ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய நம்மாழ்வாரை பற்றியே 10 பாடல்கள் முனைந்தார். மண்ணினின் சிறுத்தாம்பு என்கிற உயர்ந்த அந்த அர்த்தங்களோடு கூடின அந்த பிரபந்தத்தை அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார். ஆகவேதான் மதுரகவி ஆழ்வாரை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மிகவும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அடுத்ததாக நாம் தரிசிப்பது திருச்சேரை சாரநாத பெருமாள். பஞ்சசார கஷேத்திரம் என்று சொல்வார்கள். சாரநாத பெருமாள், சாரநாயகி, சார புஷ்கரணி, சார விமானம். அடுத்ததாக நாம் சேவிப்பது ஆண்டவன் ஆசிரமம் அமைந்துள்ள ஆண்டவன் ஆசிரமத்திலே இருந்து ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாளுடைய அந்த மாலை மரியாதை ஆகிறது. இவ்வாறு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ரங்கராமானுஜ மகாதேசிகன் தான் பட்டத்திற்கு வந்து 1989 ஜூனிலே பட்டம் ஏற்ற நாளிலே இருந்து அவர் செய்த எத்தனையோ காரியங்கள் இமாலய காரியங்கள் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் புஸ்தகங்களை வெளியிடுவது அவர் வழக்கம். அடுத்ததாக காஞ்சிபுரத்திலே இருக்கிற பச்சை வண்ணர் பவள வண்ணர் பெருமாளுடைய அந்த மாலை மரியாதைகளை இப்பொழுது ஆண்டவர் சுவாமிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். காஞ்சி என்று சொன்னாலே க என்றால் பிரம்மதேவன், அஞ்சு என்றால் பூஜித்தல். பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்ட இடம்தான் காஞ்சிபுரம், சத்யவிரத க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் தரிசிப்பது திருமாதிரஞ்சோலை கள்ளழகர். திருமாதிரஞ்சோலை மலை என்னேன் என்ன, திருமால் வந்து என்னென்று நிறைய பூத்தான் என்று பக்தி பரவசத்துடன் சுவாமி நம்மாழ்வார் திருமாதிரஞ்சோலை என்று சொன்னேன், அவ்வளவுதான் நான் செய்தது, அந்த பெருமாள் என் நெஞ்சுக்குள்ளே வந்து பூந்து கொண்டாரே என்று பக்தியுடன் சொல்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட பெருமாள் திருமாதிரஞ்சோலை பெருமாள். புறத்தாழ்வார் சுந்தரபாபு ஸ்தவத்திலே கும் திஷ்டசே என்று சொல்கிறார். திஷ்டசே என்றால் சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி இலக்கணப்படி அதாவது ஒரு கருத்தை மனதிலே இருத்தி கொண்டு இருத்தல் என்று பொருள். அவன் நின்று கொண்டிருக்கிறான், எதற்காக நின்று கொண்டிருக்கிறான், கல்லழகராக சுந்தரராஜ பெருமாளாக என்றால் யாராவது ஒரு பக்தன் வரமாட்டானா? மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்யத் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்யின் மாம் பேத்தி தத்துவதா என்று பக்தனுடைய வருகைக்காக எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறானாம். அடுத்ததாக மதுரையில் நகரத்துக்குள்ளேயே இருக்கிற
கூடநழகர் சன்னதியினுடைய அந்த மாலை மரியாதை ஆண்டவனுக்கு இந்த ஆகிக்கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவன் சுவாமிகள் பக்தியுடன் தன்னுடைய திருக்கழுத்திலே அதை ஏற்றுக்கொண்டு பக்தியுடன் விளக்குகிறார். அடுத்ததாக நாம் சேவிப்பது திருமோகூர் வழித்துணை எம்பெருமான். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாடுமேவி நின்று அசுரரை தகர்க்கும் தோடும் நான் குடை சுருகுழல் கமலக்கண்கள் வாய் காலமேகத்தை அண்ணி மத்தொன்றிலம் கதியே என்று அந்த காலமேக பெருமாள் வழித்துணை எம்பெருமான். யமன் கேட்பானாம், திருமோகூர் சென்று வந்தாயா என்று கேட்பானாம். ஆக வழி நமக்கு நல்ல கதிக்கு நாம் போவதற்கு முன்னால் நாம் திருமோகூர் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆண்டாள் அங்கே சதமக மணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அரக விநிகிதாபிஸ்ரக்மி ராகிருஷ்ண நாதா விலசது கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ. இதோ ஆண்டாள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த கிளியையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரத்திலே அழகாக அருள் செய்திருக்கிறார், பழக்கி வைத்த கிளி போலே என்று. ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை கிளி போல் பழக்கி வைத்திருக்கிறார்களாம். அதை குறிப்பால் உணர்த்தும் வண்ணம் இந்த கிளியை ஆண்டவன் தன் திருக்கரத்திலே ஏந்தி கொண்டாரோ என்னவோ என்று வர்ணிக்க தோன்றுகிறது. ஆக அடுத்ததாக அது மாத்திரமல்ல, இன்னடிசரோடு பாலமுதும் தந்து என்று ஆண்டாள் குறிப்பிட்டபடி அந்த எப்பெருமா அந்த கிளிக்கு அவள் அதை கிளி